அட்லாண்டிக் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடல்களில் காணப்படும் கிரீன்லாண்ட் சுறா பல நூற்றாண்டு நீண்ட ஆயுட்காலம் கொண்ட மிகப்பெரிய சுறா இனங்களில் ஒன்று. கிரீன்லாண்ட் சுறாக்கள் ஒரு வருடத்தில் 0.5 முதல் 1 சென்டிமீட்டர் என்ற விகிதத்தில் வளரும் மற்றும் 2.7 முதல் 6.5 அடி நீளம் வரை வளரக்கூடியவை என்று அறியப்படுகிறது. கடந்த 2016 விஞ்ஞானிகள் கிரீன்லாண்ட் சுறாக்களின் கண்களின் லென்ஸில் உள்ள கிறிஸ்டல்களை ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலம் ஆராய்வதற்கு முன்பு வரை கிரீன்லாண்ட் சுறாக்களின் ஆயுட்காலம் ஒரு மர்மமாகவே இருந்தது. ஆனால் இந்த 2016 ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் 28 ஸ்பெசிமன்களை ஆய்வு செய்தனர். ஆய்வில் அந்த ஸ்பெசிமன் சுறாக்களில் மிகவும் பழமையானவை கிபி 1504 மற்றும் 1744 இடையில் பிறந்தவை என்பதை கண்டறிந்தனர். கிரீன்லாண்டு சுறாக்கள் 150 வயதில் மட்டுமே பாலியல் முதிர்ச்சியை அடைகின்றன. இந்த இன சுறாக்களில் உள்ள பெண்கள் முட்டைகளை கடலின் அடிப்பகுதி மண்ணில் இட்டு வைப்பதற்கு பதிலாக தங்கள் உடலுக்குள்ளேயே வைத்திருப்பதாக அறியப்படுகிறது. இந்த முட்டைகள் தாய் சுறாவின் உடலுக்குள்ளேயே அடைகாக்கப்பட்டு குஞ்சு பொறிக்கின்றன. இந்த செயல்முறையை ஓவோ விவிபாரிட்டி என்று அழைக்கிறார்கள். கிரீன்லாண்டு சுறாவின் சதைப்பகுதி விஷத்தன்மை வாய்ந்ததாக அறியப்படுகிறது. மேலும் அதனை உட்கொண்டால் குடிப்பழக்கத்தின் விளைவை ஏற்படுத்துமாம். ஆனால் ஐஸ்லாந்து நாட்டில் கிரீன்லாண்டு சுறாவின் சதையை ப்ராசஸ் செய்து கேஸ்தூர் ஹக்கால் என்ற பெயரில் உணவாக சாப்பிடுகிறார்கள். இந்த உணவை தயாரிக்க கிரீன்லாண்டு சுறாவின் இறைச்சியை பதப்படுத்தி நன்கு புளிக்க வைத்து உலர வைக்கிறார்கள். ஐஸ்லாண்டில் இது ஒரு பிரபலமான சுறாமீன் உணவாக உள்ளது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.